வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா கிளியரா இருக்குங்களா? ஆ கிளியரா இருக்குங்க ஐயா, பேசலாங்க ஐயா. ஓகேங்க. எவ்வளோ நேரங்க டைம், 40 மினிட்ஸா 30 மினிட்ஸா? 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் எடுத்துக்கலாங்க ஐயா. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே துணை, வாழ்க நின் புகழ், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன். இந்த இனிய காலை வேளையிலே உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதற்கு வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருபிரானுக்கும் இந்த இணையவெளி தவத்தின் பொறுப்பாளராகிய பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மேலும் திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நமக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, வந்த வேளை முடிப்போம், பந்தக்காலை விடுவோம். இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பழமொழியினுடைய கூற்று தான். அது பல பேர் நாம் அதை கேட்டிருப்போம். பொதுவாக யாராவது எதையாவது ஒரு வேலை நிமித்தமாக வந்திருப்பாங்க, அதை மறந்துட்டு வேற ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஒரு கூற்று தான் இது. இதை நானும் கேட்டிருக்கிறேன், சென்னையில் தான் இது சொல் வழக்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன், பிற பகுதிகளில் எனக்கு தெரியல. அப்படி வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதனுடைய மேலான பொருள் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது இன்னொன்று, இந்த பந்தக்கால்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த எல்லாருமே இந்த முகூர்த்தத்தில் கூட ஊண்டுவாங்க, அதுவும் பந்தக்கால் தான் இல்லையா. முகூர்த்தம் வைப்பதற்கு, திருமணம் வைப்பதற்கு முன்னால் ஒரு அடையாளத்துக்காக வீட்டு வாயிலின் முன்னாடி ஒரு அந்த மூங்கில் களியை ஊன்றி அதற்கு பூஜையெல்லாம் செய்வாங்க, அது பந்தக்கால் நடுறதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் பந்தக்கால் தான். அப்புறம் நம்ம பந்தல் போடுவோம் இல்லையா, கீற்று கொட்டகை இல்லது சாமியானாலாம் போடும் பொழுது அந்த தாங்கி நிற்கக்கூடிய அந்த களி, மூங்கில் களைகள், இதுக்கெல்லாம் வந்து என்னதுன்னா பந்தக்கால்னு சொல்லுவோம். பந்தல், பந்தலை தாங்கி இருக்கக்கூடிய கால்ங்கிறதுனால நம்ம பந்தக்கால்னு சொல்லுவோம். அப்போ இந்த பழமொழியை கேட்கும் பொழுது என்ன தோன்றுறது அப்படின்னா, இல்லை வந்த வேலையை விட்டுட்டு ஒரு பந்தக்காலை பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறது மாதிரி தான் நமக்கு தோணும் இல்லையா. அப்படித்தான் இதை பயன்படுத்துவாங்க, வந்த வேலை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சிட்டு நிற்கலாம் அப்படின்னா நமக்கு அப்படித்தான் தோணும். நமது முன்னோர்கள் வந்து எந்த பழமொழிகளாகட்டும், எத்தனையோ கவிகள் செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை பொருள்பட தான் சொல்லியிருப்பாங்க, சிலடையாக தான் இருக்கும். அப்படித்தான் நிறைய பழமொழிகள் இருக்கு, நமக்கெல்லாம் தெரியும். மேம்போக்கான மேலான ஒரு பொருள் இருக்கும், அதனுடைய உட்பொருள் வேறையா இருக்கும். அப்படித்தான் நாம் வந்து நமக்கு தெரிந்த அறிவு நிலைக்கு ஏற்ப, இல்லை கேட்டு பழக்கப்பட்டதற்கேற்ப அந்த பழமொழிகளையும் நம்ம பயன்படுத்திட்டு வருவோம். அப்படித்தான் இந்த இதையும் வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடிச்சி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் ஏதாவது பல கேட்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அப்படியே நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறது. இல்லை அது வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடிச்சிட்டு எவனா நிற்பானா, அது அது ஏன் அந்த பழமொழி அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே மனவளக்கலைக்கு வந்தது பிறகுதான் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த சிந்தனை ஓட்டம் கூட அதிகம் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ இதில் பல ஆண்டுகளுக்கு முன்னால்
இந்த பொருள் மட்டும் எனக்கு தெரிஞ்சது, ஓ இது பந்தக்கால் இல்ல பந்தம். நம்ம பந்தம்னா என்னது, பந்துக்கள் அப்படின்னா உறவு இல்லையா, அப்படின்னு சொல்லுவோம். பந்துக்கள்னா உறவு, உறவினர்கள் வந்து பந்துக்கள் சொல்லுவோம். அப்ப பந்தம் அப்படின்னா உறவு இல்ல பற்று, இது மாதிரி சொல்லலாம். இதுதான் பொருள். அப்போ அந்த மாதிரி தான் பொருள் இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த விளக்கம் கிடைச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்சது. அதோட நேற்று பேருந்துல அப்படி டிராவல் பண்ணிட்டு போகும்போது இப்படி கை கம்பியை பிடிக்கும் போது இந்த இந்த தலைப்பு எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. பாருங்க, அதான் இந்த வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால் பிடிச்சு நிற்கணும். இது லேசா அப்படி நினைவு வந்தது. நேற்று இரவு வந்து ஐயா தொடர்பு கொண்டு பேசும் பொழுது திடீர்னு சொன்ன உடனே இந்த தலைப்பையும் சொல்லிட்டேன் நான். ஏன்னா இதை சொல்ல வேண்டியது இருக்குது. எந்த விதமான ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் இப்படி தலைப்பு வந்தது, அது அவ்வளோதான், சொல்லியாச்சு. இப்போ நம்ம அந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். நேற்று இரவு சொன்னேன், இந்த அந்த தலைப்பை ஒட்டி நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு போதித்துள்ள இந்த தத்துவங்களின் வழியாக நாம் இந்த தலைப்பை ஒட்டி நாம் சிந்தனை செய்வோம். இப்போ நமக்கு வந்த வேலை இல்லையா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ இங்கேருந்து பாரிஸ் கார்னருக்கு போகிறோம், சென்னையில் இருக்கிறவங்க நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பாரிஸ் கார்னருக்கு போகிறோம். நம்ம பாட்டுக்கு ஏறி போய் ட்ராவல் பண்ணி போய் அங்கே இறங்கிட்டோம். ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படின்னு தெரியலன்னா என்னாகும் இல்லையா? அப்படியே இப்படி தான் எதையாவது ஒரு இடத்துல போய் சுற்றி சுற்றிட்டு எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு நிற்க வேண்டியதான். எதுக்கு வந்தோன்னே தெரியாது. அந்த நிலை தான் நமக்கு ஏற்படும். ஆனால் நாம் இங்கே வந்திருக்கோம், எல்லாரும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். வாழ்க்கை என்ற கட்டத்திற்குள் நுழைந்து இருக்கின்றோம். ஆனால் நமக்கு வந்த வேலை, இந்த பூமிக்கு வந்த வேலை, இந்த வாழ்க்கை என்ற கட்டத்திற்குள் நுழைந்த அந்த வேலை என்ன அப்படின்னு தெரியுமான்னு கேட்டால், இப்போ நம்ம எல்லோரும் ஒரே குரலில் சொல்லுவோம் தெரியும் என்ன. ஏன்னா நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சாரு, வந்த வேலை என்னன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பல லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான பேர் இன்னும் வந்த வேலை என்னன்னு அவங்ககிட்ட கேட்டா எதை எதையோ தான் சொல்லுவாங்களே தவிர சரியா வந்த வேலையை சொல்ல முடியாது. நமக்கு வந்து அது தெரிந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். ஒரு மனவளக்கலை என்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நமக்கு வந்தவுடனேயே சொல்லிட்டாங்க வந்த வேலை இதுதான் அப்படின்னு. என்ன வந்த வேலை? மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையின் நோக்கம் இல்லையா, வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்தல், அறிவிலே முழுமை பெறுதல். ஆனா இதற்கு முன்னால் நாம வந்து இந்த தத்துவம், மனவள்ளக்கலை இல்லது குருவினுடைய தொடர்பு கிடைப்பதற்கு முன்னால் நம்மகிட்ட வந்து கேட்டா ஏதோ சொல்லுவோம் இல்லையா. நம்மளுடைய நாம் படிக்கக்கூடிய ஒரு லட்சியம்னு வச்சிருப்போம், படிப்பு, பதவி, புகழ், அடைய வேண்டிய பலவிதமான அம்சங்கள் இருக்கு. இதெல்லாம் அடைவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், இன்னும் அடையணும் அப்படின்னு இல்லையா. இப்படித்தான் பலரும் மனதிலே வைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையாக வந்த வேலை என்னவென்றே தெரியாமல் இருக்கும்போது அதை எப்படி முடிக்க முடியும் அப்புறம் இல்லையா? அப்போது வந்த வேலை என்ன என்று தெரிந்தால் தான் அதை முடிக்கிறதுக்கான முயற்சி நம்ம செய்ய முடியும். அதனால தான் பாருங்க, வள்ளுவ பெருந்தகை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இல்லைன்னா வந்த வேலை முடியாம நீண்டுகிட்டே தான் இருக்கும், திருப்பி திருப்பி வர வேண்டியதா இருக்கும்.
வந்த வேலையை முடிச்சுட்டா திருப்பி போக வேண்டியது இல்லை இல்லை. இப்போ நம்ம சொன்னது மாதிரி பாரிஸ் கார்னருக்கு போய் எதுக்கு போனோம்னு தெரிஞ்சால் அந்த பொருளை வாங்கிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா திருப்பி போக வேண்டியதில்லை. அதுபோல் அந்த பூமிக்கு வந்த வேலை என்னன்னு தெரிஞ்சது, தெரியாமல் இருந்த நிலை ஒன்று. அதை தான் மகரிஷி அறியாமை என்கிறார் இல்லையா, என்னன்னே தெரியாமல் இருக்குது அறியாமை என்ற நிலை. வந்த வேலை என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதை முடிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அதை முடிச்சுட்டா வந்த வேலை முடிஞ்சிடும், அதுதான். அப்ப அதனாலதான் வள்ளுவ பெருந்தொழில் பிறவி பெருங்கிடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். அப்ப இறைவனடி சேரலைன்னா என்னது, அந்த பிறவி பெருங்கிடல்களை நீந்தி கடக்க முடியாது. திருமூலர் என குறிப்பிடுறார், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரித்தோணி. இந்த வினை தொகுப்பு திளைக்கும்னா அதிகப்படியாக சேர்த்து வைத்த தொகுப்புகளாகிய அந்த வினைப்பதிவுகள், திணைக்கும் வினைக்கடல் அப்படி அந்த வினைக்கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். திளைக்கும் விளைக்கடல் தீர்வுரு தோணி, இதிலிருந்து ஒரு மீண்டு கரையேறுவதற்காக ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தோணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுனா, தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்க. நம்ம வினைக்கடல்ல திருப்பி திருப்பி, அதனாலதான் இதை சம்சார சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. பிறவி, அதாவது இது ஒரு பிறவி சுழல், மீண்டும் மீண்டும் பிறந்து 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 தொடர்ந்து பிறவி நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இதை தான் சம்சார சாகரம். சாகரம்னா என்னது, கடல். சம்சாரம்ங்கிறதுக்கு சரியான பொருள்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே சம்சாரம்ங்கிற வேர்டுக்கே நல் இயல்புன்னு தான் வரணும், அதான் சரியான பொருள். நாம அதெல்லாம் பொருள் எப்படி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே சம்சாரம்னா ஒரு துன்பக்கடல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த பிறவி சுழல் நீண்டு கொண்டேதான் போகும், அதற்கு அந்த இழைப்பு, அதனால சோர்வடைந்து விடுவோம். மீண்டும் பிறப்பு, மீண்டும் பிறப்பு, துன்பம் துன்பம், இன்ப துன்ப சுழல்லே சிக்கி ஒரு சோர்வை தான் இழைப்புன்னு சொல்றாரு. இழைப்பினை நீக்க, அந்த இழைப்பு நீங்குவதற்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது. அது செஞ்சா நல்லது, அதான் இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன். நமக்கும் சரி அந்த சோர்வு நீங்கும், நாம் வழி வழியாக வரக்கூடிய அதான் கிளை சந்ததியினருக்கும் இந்த பிறவிக்கடல் பிறவி சொல்லிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய தீர்வு எதன் மூலம் கிடைக்கும், என்றும் அழியா புகழுடைய அழியாமல் என்றென்றும் நீடித்து நிலைத்து விளங்குகின்ற அந்த இறை நிலை. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் எனது அடுத்து என்ன சொல்றாங்க, விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே அப்படின்னு முடிக்கிறார் திருமூலர். அதன் விளைவாக தவமும் அறமும் செய்து அந்த நிலையை நாம் எய்த முடியும், இந்த பிறவி கடலிலிருந்து நாம் நீந்தி கடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த வந்த வேலையாகிய இந்த பிறவி நீண்டு கொண்டே இருப்பதற்கு நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, விரும்பிய பல்பொருள் தம்மை, எதையோ விரும்புகிறோம், எந்தெந்த செயல்களையோ செய்யணும்னு நினைக்கிறோம், விரும்பிய பல்பொருள்கள் தம்மை செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் துய்த்து, அதையெல்லாம் நம்ம என்ன விரும்பின மாதிரி அதை நல்லபடியாக துய்த்து அமைதி காணா பெரும் குறையால்னு சொல்றாங்க. நல்ல முறையில் அதை அனுபவித்து அது ஒரு அமைதி அடையாத ஒரு குறையினால நிறைவின்மையினால ஏற்படக்கூடிய அந்த புலன் மயக்கத்தினாலே பெருங்குறையால் புலன் மயக்கில் பழிச்செயல்கள், இந்த பழிச்செயல்கள்லாம் என்ன ஆகுது, புலன் மயக்கத்தில் மீண்டும் மீண்டும் அந்த பழிச்செயல்களை செய்வதனால ஒரு பேரழுத்தம், அந்த பழிச்செயல் பதிவுகள் வந்து திருப்பி திருப்பி பதிவு செய்யப்பட்டு ஒரு பேர் அழுத்தமாக பதிவாகி விட்டது. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, புறமணத்தில் நடுமணத்தில் சுருங்கிய நற்பதிவுகளை, இப்படி புறமணம் நடுமணம் என்ற நிலையிலே அது பதிவு செஞ்சு அந்த பதிவுகளை வந்து நாம் அழிக்காத ஒரு நிலையில, அதை தூய்மைப்படுத்தாத ஒரு நிலையில மீண்டும் எனது இந்த சுகதுக்க சுழல் இயக்க, இந்த சுழல் சுழல் அதாவது சுகதுக்கமாகிய அந்த இயக்க சுழல், இதனுடைய அந்த இதற்கான காரணமான அந்த உயிரின் மூலத்தை நெருங்கி உணர்ந்து அதில் இணைய
வழியே தெரியல நமக்குன்றார். அந்த உயிரினுடைய இயக்க மூலத்தை அறிந்து அதோடு இணையக்கூடிய வழி தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையினாலதான் இந்த மனித பிறவி நீடுது அப்படின்றது. அதனாலதான் மகரிஷி பாருங்க, நமக்கு அந்த உயிரோடு இணையக்கூடிய ஒரு அற்புதமான அந்த குண்டலினி யோகம் என்ற ஒரு தவம் நமக்கு கிடைச்சிருக்கு. பல பேருக்கு இது கிடைக்காததுனால என்ன அது, இந்த பதிவுகளை அழிப்பதற்கான வழி தெரியல. இதற்கு காரணமான அந்த உயிரின் உயிரோடு இணைந்து அந்த நிலையை எய்த முடியல, இறைநிலையோடு இணைய முடியல. இந்த குறையினாலதான் மனித உயிர் பிறவி நீண்டு கொண்டே இருக்கிறது என்று மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. இந்த பழிச்செயல் பதிவுகளால என்ன அது, தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவு, மாயை, இதுதான் இந்த உயிரினுடைய தலை, பிறவி தலை, கட்டுக்கள், இந்த பந்தம் சொல்றோம். இப்போ இந்த மூன்றும் மனித உயர் களங்கம் அப்படின்னு சொல்றாங்க. மனித உயர் களங்கமாகும் இது. என்ன அது, திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வன்முறையால இது வந்து மீண்டும் மீண்டும் இந்த அறிவை புலன்கள் மூலம் வழுக்கின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அதுதான் சொன்னோம் இல்லையா, அறியாமை ஒன்று நிலை, அறிந்த பின்பும் அலட்சியம் செய்வது, அதுதான் மீண்டும் வழுக்கி இந்த பழிச்செயல் பதிவுகளையே தொடர்ந்து செய்ய வைத்து பிறவு கடலை நீள வைக்கும். இதுக்கு என்ன வழி, உண்வயமாம் சொன்னாங்க, தன்வயம். தன்வயமாதல் ஆகிய இந்த அகத்தவமும் அகத்து ஆராய்வினால், தற்சோதனை என்று சொல்லக்கூடிய அகத்தாராய்வினால் உண்மை உணர்ந்து, இந்த உண்மையை உணர்ந்து தன்னை உணரும் தவத்தாலும், தற்சோதனை என்னும் அகத்தாராய்வினாலும் உண்மை உணர்ந்து, பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற உயர்வதால் முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வதால் மனப்பான்மை, வஞ்சம் என்ற ஆறு குணங்களையும் சீரமைத்து நன்முறையிலே இந்த சமுதாயத்திற்கு உயிர்களுக்கு தொண்டாற்றி இறைநிலையில் உணை இணைக்க தூய்மை உண்டாம் சொல்றாங்க. தன்னையும் தவத்தின் மூலமும் தற்சோதனையின் மூலமும் தூய்மை செய்து தானும் தூய்மையடைந்து இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்வதன் மூலம் முழுமையாக இந்த தூய்மையை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்த வேலை நிறைவு செய்வ, வந்த வேலைக்கு தொடர்வதற்கான காரணங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. பழிச்செயல் பதிவுகள், மாயை, தன்முனைப்பு, இதெல்லாம் ஒரு நிறைவின்மையால் இந்த வாழ்க்கையை வந்து ஒரு முழுமையான திருப்தியா வாழாமல், நிறைவுடன் வாழாமல், அதனாலதான் ஒவ்வொன்றொன்றையும் அப்படியே அந்தந்த சன்னத்தில் அனுபவித்து அனுபவித்து அதிலேயே முழுமையாக லயித்து வாழும் பொழுது அதுல இருந்து நாம ஈஸியா விடுபட முடியும். அந்த வகையிலேயே இந்த பிறவி தொடர் நீந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறவி தொடர் வந்த வேலை நமக்கு முடிவு அடைவதில்லை இல்லையா, வந்த வேலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இதற்கு இன்னும் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னது, சரி இந்த உலகிட்ட வந்துட்டோம், நாம எதையும் இந்த புலன் மயக்கில் தான் வாழ வேண்டியிருக்கு இல்லையா. புலன் இல்லைன்னா எதுவும் கிடையாது. குழந்தையா பிறந்த உடனேயே, அப்படி பிறந்த அடுத்த வினாடியே என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஐந்து வித உணர்வுகளும் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அப்பவே ஒரு மயக்கம், அதனாலதான் அந்த புலன் மயக்கம் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்னது, அதுல தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டுருது இல்லையா. இப்போ இந்த அதுதான் ஐ உணர்வு அப்படின்றாங்க. இந்த பூமிக்கு வந்த உடனேயே நமக்கு என்னது, ஐ உணர்வு, ஐ உணர்வுடைய உணர்வு ஊட்டப்படுகிறது. அந்த உணர்விலேயே ஒரு இன்பம் இருப்பதாக உணர்ந்த உடனே அங்கேயே மயக்கம், இதுதான் இன்பம் அப்படின்னு ஒரு நிலை இல்லையா. அதனாலதான் இத சொல்றாங்க, இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற ஒரு நிலையில நாம் இந்த இரண்டு நிலைகளை, முதல் இரண்டு நிலைகளே தான் மாறி மாறி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று இன்பம், இல்லாவிட்டால் துன்பம். அந்த மூன்றாவது நிலைக்கு நம்ம தான் இன்பத்தினுடைய நீட்சி தான் துன்பம் இல்லையா. மகரிஷி இன்பத்தின் மகரிஷி விளக்கம்னு சொல்றாங்க, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமிழா
உணர்ச்சியை தான் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாகும் கண்டேன் அப்படின்னு. அப்போ இன்பத்தின் நீச்சி தான் துன்பமா இருக்கு, இன்பம் நீடித்தால் துன்பம். அப்போ அதை எப்படி இன்பம் சொல்லிட முடியும் இல்லையா? அப்போ இன்பமும் இல்லை துன்பமும் இல்லாத ஒரு நிலை. அதனால தான் பாருங்க நம்ம சொற்கள் தமிழ் சொற்கள் ஒன்னொன்று ஒரு பொருளோடு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ மனம் அலையாமல் இருக்கணும். அலையாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அமைதி. அமையன் ஒரு இடத்துல அமைந்தால் பரவாயில்ல, இந்த அமைவது தான் அமைதி. பாருங்க அமைந்தால் அமைதி, அந்த அமைதி என்ற ஒரு நிலை நீடித்தால் அதுதான் என்னது, அந்த நீடித்த நிலைக்கு பேர் ஆனந்தம், பேரின்பம் சொன்ன. அப்போ மனிதன் வந்து இந்த நிலையை அடைய வேண்டியதுதான். மனிதன் எப்பொழுதுமே சதா ஆனந்தமாக இருக்க வேண்டியவன், பேரின்ப கழிப்பிலே திளைக்க வேண்டியவன். ஆனால் இந்த இன்ப துன்ப சூழலில் மட்டுமே சிக்கி வாழ்வு வந்த வேலை முடியாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இல்லையா? அப்போ இந்த ஐயுணர்வுங்கிறது என்னன்னு சொல்றாங்க, வள்ளுவரும் சொல்லியிருக்காரு இல்லையா, சுவை ஒளி ஒளி ஊறு ஓசை நாற்று மைந்தின் வகை திரிவான் கட்டே உலகு அப்படின்னா. ஆசான் அருள் தந்தை அவர்கள் அதுதான் நமக்கு, உருவம் சுவை மனம் ஒளி ஒளி வைந்தை உணர்ந்து கொள்ளுதல் ஐ உணர்வு எனப்படும். அருவமாய் சக்தியாய் அனைத்திற்கு மூலமாய் அறிவாய் உள ஒன்றை அகத்துணர்தல் மெய்யுணர்வாம். நமக்கு இந்த பழிச்செயல் பதிவுகள் எல்லாம் எதன் மூல அடிப்படையில ஏற்படுது அப்படின்னா, ஏன்னா இந்த ஐயுணர்வு வயப்பட்டுதான் நம்ம வாழாமல் இருக்க முடியாது. ஐயுணர்வு தான் வாழ்க்கை இல்லையா? புலன் வயப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில வந்து நாம் அனைத்து அனுபவங்களையும் பெற வேண்டும் என்றால் இந்த ஐயுணர்வு இன்பங்களை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதனால ஐயுணர்வு நிச்சயமாக அவசியமான ஒன்றுதான். புலன்வயப்பட்ட வாழ்க்கையும் வேண்டுதான், ஆனால் புலன் வழியவே வாழ்ந்து விடுவதுதான் அந்த ஐயுணர்வுக்கு அடிப்படையான அந்த மெய்யுணர்வை நாம் தொடாமலே சென்று விடுகின்ற ஒரு நிலை ஏற்படும். இப்ப இது இந்த பழிச்செயல் பதிவுகள் என்று நம்ம பார்த்தோமே, இது எப்படி வந்தது அப்படின்னா ஐயுணர்வின் வயமேற்ற இல்லையா? அஞ்சு உணர்வுகளையே நம்ம மயங்கி இந்த மனம் வந்து புலன்கள் வழியாக மயங்கி இந்த ஐந்து உணர்வுகளையே மயங்கி என்ன ஆகுது, இந்த ஆன்மாவாகி உயிரிலே பதிவுகள் ஏற்படும், பழிச்செயல் பதிவுகள். ஐயுணர்வின் வயமேற்ற ஆன்மாவின் பழிச்சுமையை எப்படி நம்ம கழிக்கலாம் அப்படின்னா, மெய்யுணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். அந்த மெய்யுணர்வு பெற்று மிக எளிதிலே கழித்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது மெய்யுணர்வு பெற்ற தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்தொன்றும் தவம் பயின்று. அந்த மெய்யுணர்வை எப்படி பெறுவது அப்படின்னா, தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்தொன்றும், அதுதான் நம்ம குண்டலினி யோகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. எதையுமே சரியான பாதையை நம்ம காட்டியிருக்காங்க ஆசாம். அப்போ அந்த அறிவை சேர்த்தோன்றும் தவம், உயிரின் மேல் மனமழிச்சு செய்யக்கூடிய தவத்தின் மூலம் தெய்வ நிலையோடு இணைக்கக்கூடிய வாய்ப்பு. இதைத்தான் எல்லோரையும் அழைக்கிறாங்க. உய்ய நினைத்தால் இந்த துன்ப கடலில் வினை கடலில் இருந்து இந்த வந்த வேளையை முடிக்க நினைத்தால், உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர் அப்படின்னு சொல்லி, உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு. அந்த மெய்யுணர்வு என்பது இந்த ஐயுணர்வுக்கு அடிப்படையானதான், ஆதார மூலம் தான் என்னது மெய்யுணர்வுன்னு சொல்றாங்க. ஐயுணர்வுக்கு அடிப்படையாம் ஆதார மூலத்தை ஆறாவது அறிவாளே பாருங்க, ஒரு அற்புதமான இது டூல் நமக்கு வேணும் இல்லையா? எந்த ஒன்றை செய்யணும்னாலும் ஒரு சரியான டூல் வேணும், கருவி வேணும். உலகிலேயே எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு டூல் மனிதனுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, ஆறாம் அறிவு. அப்போ ஐயுணருக்கு அடிப்படையாம் ஆதார மூலத்தை ஆறாவது அறிவாளே ஆழ்ந்துணரும் தவநெறியை, இந்த ஆறாவது அறிவின் மூலம்தான் அந்த நிலைக்கு நாம் சென்று அந்த தவநெறி ஆழ்ந்துணரும் தவநெறியை மெய்யுணர்வு என்கின்றோம். அதன் மூலம் நாம் அந்த மூலத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அங்கே ஏற்பது அதுதான் மெய், அந்த மெய் உணர்வு. இதுதான் அறிவிற்கு மேல்நிலை என்றார். மேல்நிலை ஈர் அறிவிற்கே. அந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய மாயை அகன்றுவிடும். அதுதான் மிரட்சி போம்னு சொல்றாரு. மிரட்சி போம், மிரட்சி போய்விடும். இதுவரைக்கும் மிரண்டு போயிருக்கிறோம் உலக இன்பங்களில். இதுதான் இன்பம், இதுதான் இன்பம், இதுதான் இன்பம் என்று இந்த புலன் மயக்கிலே இந்த மாயையிலே சிக்குண்டு தவிக்கின்ற நாம் அந்த மிரட்சி நீங்கி என்ன ஏற்படும், அறிவுக்கு தெளிவுண்டாம், தெளிவு ஏற்படும், மெய் உயிராய் உலதுணர்வோம் அப்படின்னு சொன்னாங்க.
இல்லையா? அதை விட்டுட்டு இதுதான் இந்த ஐயுணர்விலே வாழ்ந்தாலும் ஒரு விழிப்பு நிலையோடு மெய்யுறும் நிலையில் இருந்து கொண்டு ஐயுணர்வு வயப்பட்டு வாழும் பொழுது ஒரு விழிப்பு நிலையிலேயே நாம் நிற்கக்கூடிய ஒரு திறன் கிட்டும். அதற்கு இந்த ஆறு குணங்களை சீரமைக்க வேண்டும் சொல்றாங்க. அப்போ அதனாலதான் அவா முதல் ஆறு குண ஆளுமை பேரடரே பேரடையார்கள். இப்ப இந்த புலன் மயக்கத்திலேயே மீண்டும் மீண்டும் ஆசை, அதுதான் ஆசை என்றது அவா என்று சொல்லக்கூடியது இல்லையா? நான் அழகாக சொல்லுவேன் அந்த வார்த்தைய, அவாவா படுத்துறது இந்த அவா தான், எவாக்கு இல்லை அந்த அவான்னு சொல்லுவேன் அடிக்கடி. அது மாதிரி இந்த அவா என்று சொல்லக்கூடிய ஆசை, இந்த அவா முதல் திருமூலர் சொல்றாரு, அவா முதல் ஆறு குண ஆளுமை பேரடையார்கள் சிவாவென்று பலமுநூறு முறை ஜபித்தாலும் அருளடையார்கள். இப்ப வந்த வேலை முடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு என்னன்னா, அது என்னங்கிறது தெரியணும். எந்த வழியில அதை நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும், சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு வாயினால முணுமுணுக்கக்கூடிய மந்திரங்கள்னால எந்த பயனும் இல்லை. அதான் அவா முதல் ஆறு குண ஆளுமை பேரடையார்கள் சிவாவென பல நூறு முறை செபித்தாலும் அருள் அடையார். ஆனால் அவா முதல் ஆறு குண ஆளுமை பேருடையார்கள் அடைந்தவர்கள் சிவாவென்று அக்கணமே சேர்ந்திருப்பார்கள். அப்ப பாருங்க, அந்த ஆசை பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க வச்சு உயர்வதால் மனப்பான்மை வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களையும், அதான் மானா மனநிலைன்னு சொல்றாங்க, அதை நற்குணங்களாக மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு பயிற்சி நமது ஆசானர்கள் தந்தை அவர்கள் நமக்கு நல்கியிருக்காங்க. அந்த நிலையிலே தூய்மை அடையும் பொழுது அந்த நிலையை அந்த நிலையில சேர்ந்துட முடியும்னு சொன்னாங்க. சிவாவென்று அக்கணமே சேர்ந்திருப்பர் தெய்வமுடு. அங்க என்னாச்சு, அப்பவே இங்க வந்த வேலை முடிஞ்சுன்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் இன்னும் திருமூலர் அதனையும் சொல்லுவாரு, நாம் எத்தனையோ பயிற்சி முறைகள், மகரிஷி அதை சொல்லியிருக்காங்க விளக்கத்துல. திருமூலர் பாடல வாசியும் மூசியும் பேசி வகையினால் பேசி இருந்து பிதற்றி பயனில்லை, ஆசையும் அன்பும் அருமின். பாருங்க, ஆசையும் அன்பும் அருமின்னு சொல்றாரு. என்னோட அன்புனா என்ன, அது ஒரு ஈர்ப்பாற்றல் தானே இல்லையா, பிடிப்பு தான். அருமின் அறுத்தவின் ஈசம் இருந்த இடம் எளிதாமே, ஒண்ணு பெருசா எதுவும் செய்ய வேண்டியது இல்லைங்க. ஆசையும் அன்பும் அறுத்தவின் அருமின் அறுத்தவின் ஈசன் இருந்த இடம் எளிதாமே இல்லையா? அப்போ வந்த பிறவி நோக்கம் நம்ம என்னன்னு பார்த்தோம். வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்தல், அறிவிலே முழுமை எய்தல், இதைதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்னதான் செய்யணும், இதுக்கெல்லாம் காரணங்களை நம்ம பார்த்தோம். இந்த மயக்கம், புலன் மயக்கம், மாயை, இதுல சிக்குண்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சூழல் நீள்கின்றது. ஐநூறு வயப்பற்ற வாழ்க்கையிலே வாழும் பொழுது மீண்டும் மீண்டும் பழிச்செயல் பதிவுகளை சேர்த்துக் கொள்கிறோம் என்று, இதுக்கெல்லாம் அடிப்படையானது ஆசை. இந்த ஆசை இன்றி தான் வாழ முடியுமா? இதையும் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்கவுங்க வசதிக்கு கூட இதை நம்ம அப்பப்போ நம்ம மாற்றி தான் புரிஞ்சுக்கிட்டு சமாதானப்படுத்திப்போம். புத்தர் ஆசையே ஒளின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆசையே துன்பத்துக்கு காரணம் இல்லையா? அடுத்தது இன்னொருத்தர் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றாரு. நமது அருள் தந்தை ஆசை சீரமைத்தல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கருத்துலையும் முரண் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை, புரிந்து கொள்வதில் தான் முரண் இருக்கிறது தவிர கருத்துக்களில் முரண் இல்லை. அப்போ ஆசை இல்லாமல் வாழ முடியாது. உலக பொருட்களை நாம் அனுபவிக்க தான் நாம் வந்திருக்கிறோம், வந்துதான் உலக பொருட்கள் உலகத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இந்த வாழ்க்கையினுடைய வந்த வேலையாகிய இந்த பிறவி நோக்கத்தை நாம் வந்து எய்த முடியும். அதற்கு ஆசை அவசியம்தான், ஆனா அதை சீரமைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம உடனே ஒருத்தர் ஆசையே ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆசையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா அப்படின்னா, புற வாழ்க்கைக்கு நாம் வந்து இங்கதான் ரெண்டா நம்ம பிரிச்சுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. புறத்தே நாம் இந்த பூமியே வந்து ஒரு செயல் கர்ம பூமி தான், செயலன்றி ஒரு வினாடி கூட இந்த பூமியில் வாழ முடியாது. செயல் செயல் செயல், இப்படி கர்ம பூமியான இந்த பூமியிலே நாம் ஆசைப்படத்தான் வேண்டும், விரும்புவதை அடையத்தான் வேண்டும். அதற்கெல்லாம் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மதிப்பு மிக்க அந்த ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் போல வாழ்வின் நோ
நோக்கத்திற்கு உயர்வான மதிப்பான மேம்பாடான ஆசைகள் எல்லாமே நாம் வைத்துக்கொண்டு அடையத்தான் வேண்டும். இங்கு என்ன வேண்டியது இல்லை அப்படின்னா, அகத்தளவில் அகத்தளவில் எந்தவித எதிர்பார்ப்பும் தேவையில்லை. அதனாலதான் ஆசான் குறிப்பிடுவாங்க, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இன்று நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில், அதாவது உடல் நலனில், உடல் வலிவில், அறிவு நிலையில், வயதில், செல்வ நிலையில், செல்வாக்கில், கல்வியில், நீங்கள் இன்று இப்பொழுது எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை கணித்துக் கொள்ளுங்கள். இவற்றில் எவை எவற்றையெல்லாம் மாற்ற முடியுமோ அவற்றையெல்லாம் மாற்றி பலனடையுங்கள். மாற்ற முடியாததை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நாம் எதையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்ம எல்லாவற்றையும் இதெல்லாம் கணித்து கொண்டு எதை எதை மாற்ற முடியுமோ அதை வரைக்கும் மாற்றி அமைத்து கொண்டு மாற்ற முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துணிவு. அப்போ எதிர்பார்த்தல் இல்லைன்னா ஏமாற்றமும் இல்லை, துன்பமும் இல்லை. இந்த எதிர்பார்த்தல் அகத்தளவிலே இந்த ஆசை, இதெல்லாம் எதிர்பார்த்தல் இருக்க வேண்டியதில்லை. புறத்து ஆசைகள், உலகப் பொருள்களை அடைவதற்கு, புறப்பொருள்களை நாடுவதற்கு ஆசை வேண்டும் தான். அந்த ஆசையை நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம். இப்படி இந்த வந்த வேளை இறைவனை அடைவது அப்படின்னா எங்கேதான் இருக்கிறார் இறைவன்? இப்படித்தான் பல கோடி பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதற்கு திருமூலரே பதில் சொல்லியிருக்கார். எங்கே? பல மாடிகள் அடுக்குகள் அமைந்த மாடத்துல அவன் இருக்கிறானா இறைவன்? இல்ல நம்ம வீட்டு கூடத்துல இருக்கிறானா, பூஜை அறை என்று சொல்லக்கூடிய இடத்திலே? இல்ல கோவிலில்? இல்ல இந்த ஆன்மீகம் என்ற போர்வையிலே பல வேடங்களை தரித்து கொண்டிருக்கிறார்களே, அங்கே இருக்கிறானா இறைவன்? மாடத்துளானலன், மண்டபத்துளானலன், கூடத்துளானலன், கோவிலில் உளானலன், வேடத்துளானலன், வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்திலே நின்று முக்தி தந்தானே. ஒரு அற்புதமான நான்கு வரிகளை எவ்வளவு விளக்கத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. இறைவன் இறைநிலை உணர்தல் தானே, நம்ம எல்லாருமே இறைவன் அடையணுங்கிறது தான். அங்க எங்க இருக்கிறான்? மாடத்துல இருக்கிறானா இல்ல, மண்டபத்துல இருக்கிறானா இல்ல, கூடத்துல இருக்கிறானா இல்ல, கோவிலில் இருக்கிறானா இல்ல, வேடம் வேடம் தரித்தவர்களுடைய இந்த வேடத்தில் இருக்கிறானா இல்லை? அப்ப எங்கே இருக்கிறான்னு சொன்ன, வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முத்தி தந்தான் என்ற வேட்கை. என்னது வேட்கை? ஆசை. யார் ஆசைகளை அறுக்கிறானோ, எவன் ஆசைகளை விடுகின்றானோ, இப்பதான் அதனாலதான் அந்த இடத்துல நாம் சரியா பொருள் கொள்ள வேண்டும் என்பது. ஆசை என்பது புறத்தளவிலே செயல் செயல் செயல், அங்கே ஆசை அவசியம். ஆசை இல்லைன்னா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உடல் உயிர் இயங்குதுங்கிறதுக்கு ஒரு நிரூபணமே ஆசைதான் அப்படின்னு. அதனால ஆசை என்பது வேண்டும். அகத்தளவிலே பற்று நீங்கியவனாக, அப்போ வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துளே நின்று முத்தி தந்தானே. அப்போ இந்த ஆசை நீங்கியவனுடைய உள்ளத்திலே மூடத்திலே மறைந்திருக்கிறான், மறைந்திருந்து முத்தி தந்தானே. முக்தினா என்னது? விடுதலை. இப்ப விடுதலைங்கிறது எங்கே ஏற்படுது பாருங்க? நம் பற்றற்ற நிலை, அந்த நிலைக்கு வரும் பொழுது என்ன ஆகுது? அங்கேயே விடுதலை ஏற்படும். அதனாலதான் மகிழ்ச்சி பாருங்க ஆசைங்கிறதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, அளவு முறை இல்லையா? எந்த இதுலயும் அந்த ஆசை வந்து, அந்த ஆசையும் நம்ம புறப்பொருள்களை மேல ஆசை கொள்ள வேண்டும் என்றாலும் அது அளவு முறை இல்லைன்னா என்னாகுது? அது அகத்திலையும் பாதிக்குது. அதுதான், அப்ப அளவு முறையோடு இருக்கும் பொழுது அதனுடைய வேகம் குறையும் இல்லையா? அதனால பாதிப்புகள் இருக்குதா? அது அதனாலதான் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனால் என்ன, இந்த மெய்யுணர்வு நிலையிலிருந்து இந்த ஐயுணர்வு வயப்பட்டு அந்த ஆசையில் நம்ம வாழும் பொழுது ஒரு பற்றற்ற நிலைக்கு நம்ம இயல்பாகவே வரக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல ஒரு திரைப்பட பாடல் வரிகள் எனக்கு அடிக்கடி நினைவுபடுத்துவேன். அது மாயா மாயா இல்லையா? மாயா மாயா
எல்லாம் சாயா. அது ஒரு மனவளக்கலை தத்துவங்களை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அந்த உணர்வு எப்பவுமே இருக்கும். எல்லாம் சாயா, சாயான நிழல், மாயான இருப்பது போல் இருக்கும் இல்லாதது. அப்ப எல்லாமே இருப்பது போல் இருக்கக்கூடிய இல்லாதது, இதெல்லாம் ஒரு நிழல். சந்தோஷம், சந்தோஷம் அளவுக்கு மீறினா பாதிப்பு தான் இல்லையா? ஒரு பாடல், பிராப்தங்கிற படத்துல கூட ஒரு பாடல், தென்னையிலும் கீற்றினையே தாளாட்டும் தென்றது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. இல்லையா, ஒரே காற்று தான், தென்றல் என்ற நிலையில இதமாக பதமாக மெதுவாக வரும் பொழுது அந்த தென்னை கீற்றுகளையே தாளாட்டது, அதுவே என்னது புயலாக சீறி வேகமெடுத்து வரும் பொழுது அந்த தென்னை மரத்தையே அடியோடு சாய்த்து விடுகிறது. அதே போலதான் ஆசையும் அளவு முறையோடு இருக்கும் பொழுது இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் நிறைவு செய்து கொள்ள வந்த வேலையை முடிப்பதற்கு அது பயன்படுகின்றது. ஆனால் அது அளவு மீறி முறை மாறி செயல்படும் பொழுது அதுவே வாழ்க்கையேனா அது சின்னாபுணப்படுத்தி மீண்டும் வந்த வேலை முடிக்காமல் திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு வருகின்ற வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் ஆசை அறிமீன்கள், ஆசை அறிமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிமீன்கள். இல்லையா, கடவுளை அடையணும் நம்ம ஒரு ஆசை வச்சாலும் அதுவும் ஆசைதான், தீவிரமான ஆசை. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமான். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமா இறைவனோட ஆனால், அதனாலதான் திருமூலம். இதை விட வேற என்ன வேணும்? இறைவனை அடையணும் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆசையை தொடர்ந்து தீவிரப்படுத்தணும்னா என்னாச்சு? அதுவும் தொடர ஆரம்பிச்சு. அப்ப இதெல்லாம் பாருங்க என்ன சொல்றாங்க. அதனாலதான் சும்மா இருப்பதே சுகம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சொல்லும் காரணம் இல்லாமல் ஒண்ணு சொல்லல இல்லையா? அப்ப சும்மா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். சும்மா இருக்குன்னா சும்மா இருக்க வேண்டியதான். எப்படி சும்மா இருக்கிறது? அதான் சும்மா இருக்குது. அதுக்கு மேல அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு இல்லையா? எதையும் பற்றி பிடிக்காமல். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா, விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அனைத்தும் இங்கேயே இருக்குது. நாம எதையும் இன்னொரு வாட்டி, அதனாலதான் ஆன்மீகத்துல ஞானம் இதற்கெல்லாம் அடைதல்ங்கிற ஒரு வார்த்தையே தவறான வார்த்தை இல்லையா? நம்ம யாரையாவது சொல்லும் போது கூட ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு, அது அடையக்கூடிய ஒன்றுனா இல்லை இல்லையா? உணர வேண்டியது, அதாவது அந்த நிலை அவ்வளவுதான். நாம் எதை புரிந்து கொண்டோமே என்றால் இந்த இத்தனை தத்துவங்கள் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. பிரம்மமேதான் நீயாகவும் அனைத்துமாகவும் இருக்கின்றார், இங்கே எங்கே ஆசை இருக்குது? நான் அதனாலதான் இந்த விளக்கம்லாம் அடிக்கடி சொல்றேன். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது வரை என்ன, அப்போ அப்ப என்னாச்சு? இந்த தத்துவத்திலே நாம் நிலை கொள்ளவில்லை என்றுதான் பொருள் இல்லையா? ஆனால் இந்த தத்துவத்திலே நிலை கொண்டால் என்ன ஆச்சு? நான் அதான் சொல்றது, எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு இல்லையா? பிரம்மையமேதான் நானுமாக அனைத்துமாக இருக்கிறதுங்கிற போது இப்ப நான் என்னவாக இருக்கிறேன்? எல்லாமாக இருக்கிறேன். அப்ப நானே எல்லாமாக இருக்கும் பொழுது எனக்குள்ளதுதான் எல்லாமே இருக்குது. அப்ப எதை நான் அடைய வேண்டியது? அடையிறதுக்கான முயற்சியும் தேவையில்லை, செயலும் தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும்? முயற்சியும் தேவையில்லை, செயலும் தேவையில்லைன்னு என்ன பண்ணணும்? இங்கதான் மறுபடியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, முயற்சியும் செயலும் தேவை. எங்கே? புற உலக வாழ்க்கையிலே. அகத்தளவிலே எந்த முயற்சியும் இல்லை, போராட்டமும் இல்லை, செயலும் இல்லை. அத ஜஸ்ட் பி, சும்மா இரு. சும்மா இருந்தா போதும், மன வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. நாம எதையும் பற்றி பிடிக்கவும் வேண்டாம், அதோட போராடவும் வேண்டாம். இந்த ரெண்டு விஷயத்தை நாம வச்சுட்டா போதும். இங்கேதான் ஆசை, ஆசை வேண்டாங்கிறது இந்த இடத்துல தான். நாம எதையும் ஒன்று பற்றி பிடிச்சு அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு விட்டா போதும். வந்த எண்ணம் போய்கிட்டே இருக்க போது நாம என்ன பண்றோம்? அமைதி நிலைக்கு வரும். அப்ப நாம் இருக்கக்கூடிய நிலையே என்னது அப்படின்னா அமைதி நிலைதான். தெய்வமே நாம மாறிடும், நாமே தெய்வம்னு இருந்த நிலைக்கு மாறிடும் இல்லையா? எல்லா மகான்களும் அந்த நிலையைத்தான் அடைஞ்சிருக்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க? கண்டிப்பா எல்லோரும் அடைய முடியும் தான் சொல்றாங்க இல்லையா? அவர் வந்து நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்று. ஆசான் சொல்றாங்க பாருங்க, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அறிவு நிலையில ஒன்றுதான். நல்லுயிரில் வினைப்பறிவில் முன்பின்னாய் உள்ளோம்.
இந்த உயிரில் ஏற்று ஏற்று இருக்கக்கூடிய வினைப்பதிவிலே கொஞ்சம் நான் கொஞ்சம் மேலே இருக்கலாம், நீங்க கீழே இருக்கலாம், சிறிது வேறுபாடு இருக்கலாம். ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். இந்த உடம்புல ஊனுருவ உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம். இதற்கெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பி சிந்திச்சுமானால், ஏன் இப்படி ஏற்பட்டது, ஏன் எங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு ஏன்னு வினாக்களோடு இந்த நான்கு கேள்விகளை கேட்க சொன்னாங்க. எனக்கு ஏன் ஏற்பட்டது, எப்போ ஏற்பட்டது, எவ்வாறு, எப்படி, இன்னும் வினாக்களுடைய இழைந்து ஆழ்ந்து செல்ல இதை நாம் சிந்தித்து அதை நோக்கி நாம் ஆழ்ந்து செல்லும் பொழுது வான் அறிவோம், உயிர் விளங்கும். இந்த உயிரை பற்றிய நாம அறிய முடியும், அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். வரை கடந்து நிற்கும் எல்லையற்ற நிலை, வரை கடந்து நிற்கும் நமது அறிவு எல்லையற்ற நிலையிலே பறந்து நிற்கும். வழி தெரியும் வாழ்வு, வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும் சொல்றாங்க. அப்போ வாழ்க்கைக்கான வழி தெரியும், வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும். அப்ப குரு என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம், ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. நம்முடைய வினைப்பதிவுல தான், இந்த நல்லுயிரி வினைப்பதிவுல தான் முன்பின்ன இருக்கிறோம். அதனாலதான் நான் முதல் படியில இருந்தா நீங்க கடைசி படியில வந்துகிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்த படிகள்ல வந்துட்டு இருக்கீங்க, எல்லோரும் அந்த நிலையை அடைய முடியும். அப்ப குருவினுடைய அந்த சத்தியத்தின் மீது நாம் உறுதி கொள்ள வேண்டும். சத்தியம், ஏன்னா குருவினுடைய மொழி பொய்க்காது இல்லையா. அப்ப குருமொழி அது சத்தியம். சத்தியத்தில் நாம் உறுதி கொள்ளும் பொழுது, நாம் அதிலேயே நிலை கொள்ளும் பொழுது நாமே அதுவாக மாறிவிடுவோம். அப்ப இங்க எதுவும் இல்லை. புற உலக வாழ்க்கையில ஆசை தேவை, அக உலக வாழ்க்கையில எதுவும் இல்லை. சும்மா இருந்தா போதும், அதை பற்று நீங்கிய ஒரு நிலை. இப்போ என்னாச்சு, இந்த பாருங்க எல்லாவற்றிலையும் ஒரு பற்று, அதனாலதான் அளவு முறை வேண்டும் நம்ம பார்த்தோம். இப்ப இதுதான் பந்தம் சொல்றோம். எல்லா உலக பொருட்களையும் இந்த மாயையிலே சிக்கிக்கொண்டு ஐநூறு வயப்பட்டு ஒவ்வொன்றிலையுமே பற்றி இருக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது என்ன, அது ஒரு தடுமாற்றம் என்று இல்லையா. அப்படி தடுமாற்றம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கை பாதையே தடமாறி போயிடும். அப்போ தடுமாறிடோங்கிறது ஒரு நிமிடம் உணர்ந்தனாலே நம்ம விழிப்பு நிலைக்கு வந்துடலாம். அதனாலதான் நல்ல வார்த்தைகளை மகிழ்ச்சி அயரா விழிப்பு நிலை சொல்லலாம். ஒரு சன நேரம் அதுல இருந்து நாம் இந்த நிலையிலிருந்து நாம மறந்துட்டோம்னா என்னாது, அந்த தடுமாற்றம் தொடர்ந்துச்சுன்னா தடுமாற்றம் நீடித்தாலும் என்ன ஆயிடும், அப்புறம் தடமாறிடும், தட பாதை மாறி போயிடும். வந்த வேலையை மறந்து இதுதான் வாழ்க்கையினுடைய பிறவி சொல்ல நீள்வதற்கு, இந்த வந்த வேலையை மறக்கிறதுக்கு இந்த உணர்ச்சி வயம் அலட்சியம் இதுதான் காரணமாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் நாம உணர்ந்து அயரா விழிப்பு நிலையில் நிற்க, அதனால என்ன ஒரு பாடல்ல மகிழ்ச்சி சொல்வாருங்க, விழிப்பு நிலை என்று அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கர தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றாகும் வாழ்வு பழுத்து விடும் அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு ஒன்றிணையும் துரியாதீத முழுத்தவமும் பிறப்பிறப்பு சக்கரத்தை முறித்து விடும் மெய்விளங்கி முழுமையாவி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பிறப்பு விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் வந்து விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதின் அழுக்கர அப்படின்றாங்க. அந்த மனம் வந்து விருப்பு வெறுப்புல சுழன்று இருக்குது. அப்ப தற்சோதனை செய்து செய்து அந்த விழிப்பு நிலையிலே நாம் நிற்க பழகி கொள்ளும் பொழுது எதுலையும் கொஞ்சம் ஒரு டிட்டாச்மெண்ட் இல்லையா, டிட்டாச்மெண்ட் ஒரு நிலையில இருந்துட்டு இருப்போம். இதுதான் என்ன அது பந்த கால விடுதலை. இப்ப முதல்ல எதை செய்யறது, வந்த வேலை முடிக்கிறதா. நம்ம வந்து பந்தக்கால்ங்கிறது என்னது, அது அழுத்தமா சொல்லும் பொழுது பந்தக்கால்னு அந்த பொருள் வந்துடுது. பந்தக்கால் பந்தம் உறவு என்ற காலை, பற்று என்ற காலை பிடிச்சிட்டு இருக்கிறோம். எல்லா பொருள்களின் மீதும், எல்லா மனிதர்கள் மீதும் நாம் விரும்பி அனைத்தின் மீதும் பற்று கொண்டுள்ளோம். இந்த பற்று என்று சொல்லக்கூடிய இந்த பந்த காலை எதை எதை செய்யறது, முதல்ல தலைப்பு எப்படி கொடுத்துருக்கோம், வந்த வேலை முடிப்போம் பந்த காலை விடுவோம். இப்ப வந்த வேலை முடிக்கிறதா, எப்படி முடிக்கிறது, வந்த வேலை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் பந்தக்கால விடலாமா. வந்த வேலை முடிக்கணும்னா பந்தக்கால விட்டா போதும் இல்லையா. நாம் அந்த பற்று என்று சொல்லக்கூடிய, ஆசை என்று சொல்லக்கூடிய, பந்தம் என்று சொல்லக்கூடிய, உறவு என்று சொல்லக்கூடிய, அதனால உறவிலே இருந்தா உண்மை நிலை தெளிவுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த அளவு முறையோட. அப்படி பற்று, அந்த முழுமையான பற்று இல்லாமல் அதை நாம் ஒரு நீங்கிய நிலையிலே, பற்று நீங்கிய நிலையிலே
ஆசை அறுத்த நிலையிலே நாம் இருக்கும் பொழுது என்ன அது வந்த வேலை அதை முடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. பாருங்க, வந்த வேலையை முடிக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. வந்த காலை விட்டா போதும், விட்ட க்ஷணமே நாம் என்ன பண்றோம், வந்த வேலை முடிஞ்சு, பிறவியின் நோக்கம் நிறைவடைஞ்சிச்சு. வாழ்வின் நோக்கம் எனது இறைநிலை உணர்தல், அறிவிலே முழுமை நிலை எய்தல். முழுமை பேறு என்பது இதுதான், இதுதான் முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால்தான் அவை பிராட்டி அரிதறித மானிடராய் பிறத்தல் இருந்தது, அதுவும் கூண்குருடு பேடு நீங்கி பிறத்தல் இருந்தது எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனா இதையே திருமூ இவர் ஆதி சங்கரர் பாருங்க, ஜந்துனாம் நரஜன்மம் துர்லப மதக பும்ஸ்துவம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பிரதா வித்வத்வஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வ அனுபவோ பிரகமாத்மனா சம்ஸ்திதி முக்திர்னோ சதகோடி ஜென்ம சுக்கிரதை புண்ணியர் வினான் லபியதே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இதேதான் அவை பிராட்டி சொன்ன அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிந்து சில வரிகள் அவருடைய கூடுதலாக அதில் இருக்கும். ஜீவராசிகளுக்கு இந்த மானிட பிறவி அடைதற்கரியது இல்லையா, அதைவிட ஆண் பிறவி அப்படின்னு சொல்றாங்க. முற்காலத்திலாம் அதை வந்து உயர்வு தாழ்வு என்ற அதுல குறிப்பிடல. பெண்களுக்கு இந்த ஆன்மீகம்லாம் தடை செய்யப்பட்டு ஒரு நிலையில அப்ப ஆண் பிறவி கிடைச்சிருந்ததுன்னா அதை அடையலாமே அப்படிங்கிற ஒரு பொருள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆண் பிறவி அதிலும் ஆண் பிறவி அதை காட்டிலும் பிராமண ஜென்மம் இப்படி பாருங்க. அந்த அதுக்குன்னு ஆன்மீகத்துல இறைநிலையோடு இது பண்றதுக்கான ஒரு இது அந்த பிரிவினருக்கு அதிகமான தொடர்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிராமண ஜென்மம், அதற்கும் மேலாக வைதிக தர்ம மார்க்க பிரதா, இந்த வேதத்தினுடைய உட்பொருளை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதற்கும் மேம்பட்டது ஆத்மாவையும் ஆத்மா அல்லாததையும் பிரித்தறியும் விவேகம், எது நிலையானது எது நிலையற்றது என்பதை பிரித்தறியக்கூடிய இந்த விவேகம் கிடைச்சிருக்குது. அது மிகச்சிறந்த அனுபவம். அடுத்தது ஆத்மா பிரம்மமாக நிலை பெற்றிருத்தலாகிய முக்தி. அந்த ஆத்மாவை உயிரை பிரம்மத்திலே நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்தி நிலை கிடைக்கணும்னா, இதையெல்லாம் வேணும்னா இவற்றை பல கோடி பிறவிகளில், அதனாலதான் சதகோடி ஜென்ம சுக்கிரதை புண்ணியர் வினால் லபியதே நோ லபியதே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பல கோடி பிறவிகளில் செய்த புண்ணியம் இல்லாமல் இது கிடைத்திருக்க அரியதுன்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனித பிறவி வந்திருக்கு, நமக்கு இப்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா இல்லையா. பாருங்க, மனித பிறவி வந்திருக்கு, ஒரு அற்புதமானது. இன்றைக்கு ஒரு அற்புதமான குரு கிடைச்சு அதை பாருங்க. அதுல வந்து பும்ஸ்துவம்னு சொல்றாங்க, ஆண் பிறவி அறியுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு கிட்டாத ஒரு இது, நமக்கு ஒரு குருநாதர் மூலம் இந்த ஆன்மீக தொடர்பு இறைநிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய அறிவு இல்லையா. அதுலயும் மேம்பட்டது இந்த வேதத்தினுடைய உட்பொருளை உணர்தல். நமக்கு எளிய தமிழிலே இந்த இறைநிலை விளக்கத்தை வேதாத்திரியம் என்ற ஒரு தத்துவமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அது அரிதிலும் அரிது இல்லையா. இப்ப எது நிலையானது எது நிலையற்றது இல்லையா, நமக்கு எல்லா விளக்கமும் கிடைச்சிருக்குது. ஓடும் செம்மண்ணும் ஒக்கவே நோக்குவார். நம்ம வந்து அப்படித்தான் ஏதோ சமுதாயத்துல அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுனால நாம வச்சிருக்கோம். நாம ரெண்டு நிலைகளையும் சரியா பார்க்கக்கூடிய தெரிஞ்சு வச்சிருக்கணும். எது நிலையானது எது நிலையற்றது என்று பிரித்தறியக்கூடிய விவேகம் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் கிடைச்சது சும்மா இல்லைன்றாங்க. பல கோடி ஜென்மம், பல நூறு கோடி ஜென்மத்துல புண்ணியம் செய்தவர்களுடைய இதுக்குதான் இந்த கிடைக்கும் மனித பிறவி. அப்படிப்பட்ட ஒரு பிறவி நம்ம கிடைச்சிருக்குது. இன்னொரு இதுலயும் சொல்றாரு பாருங்க, துர்ணபம் திரயமேவைத தேவானுக்கிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுஷுத்துவம் மகாபுருஷ சம்சய. அதாவது இந்த இடைத்தற்கரிய மனித பிறவி மட்டும் கிடையாது, முமுக்ஷுத்வம் அதாவது முக்தியில் அவா விடுதலை பெறக்கூடிய ஆசை இல்லையா. நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, இந்த பிறவியிலேயே இந்த பிறவி தலையிலிருந்து விடுபட வேண்டும், இறைநிலை உணர்வு பெற வேண்டும். இது நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி மகாபுருஷ சம்சய அப்படின்னா அறிவிலே உயர்ந்த ஞானத்திலே உயர்ந்தவர்களுடைய மகாபுருஷ சம்சய அவர்களுடைய தொடர்பு இல்லையா. இந்த மகாபுருஷர்களை நாடி அடை ஆகிய மூன்றும் அடைதற்கரியது அப்படின்றாங்க. இதெல்லாம் கிடைச்சு கூட பாருங்க, லப்துவா கதஞ்சித் நரஜன்மம் துர்லபம்
இப்படிலாம் எப்படியோ கிடைச்சிருச்சு, எப்படியோ அடைதற்கரிய மனித பிறவியும் துர்லபம் தத்ராவி பும்ஸ்துவம் ஸ்ருதிபார தர்ஷனம் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லிட்டு யஸ்மா முக்தவ் நான் யதேத்த மூட்டதி பாருங்க, ஒரு சாடு சாடுறாரு ஆதிசங்கரர். இங்க பாருங்க, எப்படியோ இந்த அடைத்திற்கரிய மனித பிறவியையும் அதிலும் ஆண்மையையும் இப்ப பெண்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அதை விட வேதத்தின் உட்கருத்தின் அறிவையும் அடைந்து வேதாத்திரியம் என்ற ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் கிடைச்சு யார் ஒருவர் தன்னுடைய முக்தியின் பொருட்டு முயற்சி செய்யவில்லையோ அவன் என்ன தெரியுமா சொல்றாரு, சக மூடதி அவன் புத்தி மலிங்கியமன் சொல்லிட்டு சாடுறார், கடுமையா சாடுறார். அப்போ இந்த பிறவியில நமக்கு ஒரு வேதாத்திரியம் என்ற அரிய பொக்கிஷம், ஒரு குருநாதர், அற்புதமான குருநாதர் நமக்கு கிடைச்சிருக்காரு. இதையெல்லாம் கிடைச்சு இந்த விடுதலை என்று சொல்லக்கூடிய, முக்தி என்று சொல்லக்கூடிய, மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த விடுபட்ட நிலை, இது கிடைக்கலனா இந்த ஜென்மம் என்னது, வீணாயிடு, இந்த பிறவியே வீண். அவன் புத்தி மழுங்கியவன் சொல்றார் ஆதி சங்கரர். அவன் என்ன மைண்ட் என்ன சொல்றாரு பாருங்க, தற்கொலை செய்து கொண்டவன் ஆகின்றான். ஏனெனில் அவன் என்ன பண்றான், பொய்யை கை கொண்டவன் ஆகின்றான். சக கியாத்மகா ஸ்வம் வினிகத் யசக்த் கிரகாத், அதாவது அசத்தியத்தை பொய்யை கை கொண்டவனாதலால் அவன் தன்னையே மாய்த்துக் கொள்கிறான், தற்கொலை செய்து கொண்டவனாகின்றான், அறிவு மழுங்கியவனாகின்றான் என்று. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு வேதாத்திரியம் என்ற அரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இந்த பிறவியிலேயே இந்த விடுபடல் விடுதலை, ஏதோ முக்தி என்றெல்லாம் மிகப்பெரிய அந்த சொல்லை வச்சு நம்ம பிரம்மாண்ட படுத்திட்டு இருக்கிறோம். எல்லாமே மனம் சார்ந்தது. வாழும் காலத்திலேயே இந்த உடலை விட்டவுடன் அந்த உயிருக்கு கிடைப்பதல்ல முக்தி, வாழும் காலத்திலேயே சொன்னா இல்லையா, மூடத்தில் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்தேன் என்று முக்தி தந்தான். இந்த ஆசைகள் பற்றற்ற நிலை, அகத்தளவிலே நாம் இந்த பற்றற்ற நிலைக்கு நாம் வந்தால், இந்த பந்த காலை விட்டால் வந்த வேலை முடிந்துவிடும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.